வணக்கம், வெல்கம் பேக் டு குவாரண்டைன் ஃப்ரம் ரியாலிட்டி. ஹாப்பி ஃப்ரைடே டு ஆல் ஆஃப் யூ. விஷுவல் லிரிக்ஸ் அப்படின்னு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அதை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டதே இல்லையா? எப்படி கேள்விப்பட்டிருக்கீங்க? இப்போ தான் நானே பேர் வச்சுருக்கேன், அது எப்படி உங்களுக்கு தெரியும்? அப்படின்னா என்ன தெரியுமா? ஒன்றும் இல்லைங்க. வரிக்கு வரி, வார்த்தைக்கு வார்த்தை, அந்த கவிதை என்ன சொல்லுதோ அதெல்லாம் அப்படியே காட்சியாக கண்ணு மூடிட்டு பாட்டை கேட்டால் காட்சியாக நம்ம கண்ணு முன்னாடி வரும். பொருள், அந்த பொருள் எல்லாம் நம்ம கண்ணு முன்னாடி வரும். இந்த மாதிரி ஒரு விஷுவல் லிரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இன்றைக்கி நம்ம கேட்க போகிற. இரு பறவைகள் மலை முழுவதும் இங்கே இங்கே பறந்தன. எப்படி இருக்குது? இப்போ நான் சொல்லும்போது ரெண்டு பறவை அப்படியே மலை மேலே பறக்கிறது, அந்த ஒரு ஃபீல், அந்த காட்சி உங்கள் கண்ணு முன்னாடி வந்தது பார்த்தீங்களா? கங்கை அமரன் அவர்கள் வரிகள் எழுத இசைஞானி இளையராஜா அவர்கள் இசையில் ஜென்சி அம்மா பாடிய பாடல். இந்த பாடலை எழுதினது கவியரசர், பஞ்சவர்ணாச்சலம் சார், இந்த மாதிரி பல கருத்துக்கள் வெளியே உள்ளாவுது. ஆனால் அமர் சார்ட்ட நான் டபுள் கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் தான் இதை ஆணித்தரமாக பதிவு பண்ணுறேன். இந்த பாடலை எழுதியது கங்கை அமரன் ஐயா அவர்கள் தான். பறக்கிற அனுபவத்தை எது கொடுக்குது? லல்லா, அந்த ஹார்மனிஸே உங்களுக்கு பறக்கிற அனுபவத்தை கொடுக்குது. ஓடி வரணும், அந்த பக்கத்துலேருந்து நாயகனும் இந்த பக்கம் நாயகியும் ஓடி வருவாங்க. அந்த ஸ்ட்ரிங்ஸை கேட்டால் உங்களுக்கு சொல்லாமலே தெரியும், இந்த பக்கத்துலேருந்து நாயகி ஓடி வராங்க, அந்த பக்கத்துலேருந்து நாயகன் ஓடி வராங்கன்னு. ஃப்ளூட்டு, அந்த குயில் கூவுறதுக்கு முன்னாடி இந்த ஃப்ளூட்டே உங்களுக்கு அந்த இயற்கையோட அழகை மொத்தமாக சொல்லும். காட்சி கண்ணு முன்னாடி வந்துருச்சுல்ல, இப்போ வரிக்கு வரி பாட்டை அனுபவிக்கலாம். ஏன் தெரியுமா? இதை பாடின ஜென்சி அம்மா இந்த பாட்டு ஒரு காதல் பாட்டுங்கிறதையே சுத்தமாக பின்னாடி தூக்கி வச்சுட்டாங்க. அவங்க அப்படியே இயற்கையோட ஐக்கியமாகி, அப்படியே அந்த இசையோட ஐக்கியமாகி ஃபுல் இன்னசென்ஸில் பாடியிருப்பாங்க. அவங்க ரா சொல்கிற அழகு இருக்க, இரு பறவைகள் மலை முழுவதும் இங்கே இங்கே பறந்தன, அந்த டியூன் இருக்கே, அதில் ராஜா சார் லாலாலா. இதை நீங்கள் ஒரு வேளை ரசிக்காமல் அனுபவிக்காமல் விட்டுருவீங்களோ? விட மாட்டேன். கிட்டாரில் தடன் தடன் நீ பாடுமா, நான் வாசிக்கிறேன். இது என்ன? இது கண்கள் சொல்லும் ரகசியம், நீ தெய்வம் தந்த அதிசயம். பாட்டுக்குள்ள டியூன் வர்ற இடத்துல மட்டும் கவிதை இல்லை, ஒவ்வொரு இன்டர்வியூடுமே ஒரு கவிதை. அது பாட்டுக்கு ஒரு பக்கம் அந்த காட்டு வண்டுகள்லாம் கத்திக்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு நடுவில் அது ஒரு ஒரு அந்த ஒரு கொட்டாங்குச்சி சாயலில் ஒரு வயலின் கேட்குமே, தாரா. ஆஹா, யார் வாசிச்சாங்களோ அங்கே தெய்வம். அப்புறம் அந்த 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 ஆ நோட்டோட ஒரு ட்ரெயினை கொண்டு சேர்ப்பார், ஊன்னு. ஆஹா, அதெல்லாம் முடிஞ்சு ஜென்சி அம்மாவோட இன்னசென்ஸ் வரும் மறுபடி. சாரல் தூவும் மூகில்களும் லாலாலா. எங்கெல்லாம் அந்த டியூன் அழகோ அங்கெல்லாம் இன்னொரு வாட்டி இன்சிஸ்ட் பண்ணுவார் ராஜா சார். சந்தம் பாடும் மலர்களும் எப்படி இருக்குல்ல, என்ன மாதிரி இருக்குல்ல, அங்கே அந்த ஒரு கேப்பில் ஒரு ஃப்ளூட்டு, பரவசம், ஆனந்த புதுவெள்ள நீரோட்டமும் ஆகாய பூப்பந்தல் தேரோட்டமும், என்ன மாதிரி டியூனுங்க அதெல்லாம், என்ன மாதிரி டியூனு. பதில் சொல்லிட்டே வந்துச்சு அக்கோஸ்டிக் கிட்டார், அது எங்கே போச்சு கடைசியில்? எல்லா இடத்துலையும் அந்த கான்வர்சேஷனுடைய ஆன்சருக்கு ஒரு அழகு இருக்குல்ல, அந்த அழகு தான் இந்த பாட்டு. இந்த பாட்டுக்கு என்னெல்லாம் பரவசம் வேணுமோ, என்னெல்லாம் சந்தோஷம் வேணுமோ, அது எல்லாத்தையும் கொட்டி கொட்டி இன்றைக்கி சிந்தூரி நமக்காக பாடியிருக்காங்க. அவங்க நிற்கிற அந்த அழகான மலை பிரதேசம், அவங்க முகத்தில் இருக்கிற சந்தோஷம், அவங்க குரலில் இருக்கிற உற்சாகம், அப்படி ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும். அந்த மாதிரி ஒரு பிரில்லியன்ட் பர்ஃபார்மன்ஸ் இன்றைக்கி சிந்தூரி நமக்காக பண்ணியிருக்கிறது. அழகு கொஞ்சம் அந்த கிட்டார்ஸை சுந்தரேசன் சார் வாசிக்கிறார். அவருக்கு சப்போர்ட்டாக பேஸ் நம்ம நியூஜெர்சிலேருந்து சித்துக்குட்டி வாசிக்கிறார். குயிலா ஃப்ளூட்டான்னு தெரியாது, அந்த மாதிரி ஒரு வாசிப்பு நம்ம மதுரை வெங்கடநாராயணன். இதுக்கு இடையில இடையில அழகு இல்லையா அந்த சோலோ வயலின், அதை வாசிக்கிறதுக்கு பரூர் அனந்தலட்சுமி. காட்டுக்கு ஒரு ரிதம், பூவுக்கு ஒரு ரிதம், நதிக்கு ஒரு ரிதம், அவ்வளவு வெரைட்டிஸ் இருக்கு இந்த பாட்டுக்குள்ள. அத்தனையும் நமக்காக வெங்கட் பார்த்து பார்த்து வாசிச்சிருக்காரு. இது அத்தனைக்கும் மணிமகுடமா நம்ம ஷாம் பெஞ்சமினோட ப்ரோக்ராமிங். ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் ஒவ்வொரு நோட்டையும் நீங்கள் அவருடைய ப்ரோக்ராமிங்லையும் அனுபவிப்பீங்க, ரசிப்பீங்க. அப்படி என்ஜாய் பண்ணியிருக்காரு இந்த பாட்டை அவர் மொத்தமாக. அந்த என்ஜாய்மெண்ட்டை உங்கள் கண்ணில் காட்சியாக விரை வச்சு அழகு பார்க்குறாரு சிவா. இரு பறவைகள் மலை முழுவதும் கேட்டால் பல பேருக்கும் பரவசம் நிச்சயம், அதனால் கேட்டு கிறங்குங்க.
என்ன அழகில் பூக்கள் ஆடும். ஆஹா என்ன பியூட்டிஃபுல்ங்க அந்த ஒரு இடம் மட்டும் எனக்கு எப்போ கேட்டாலும் அப்படியே மனசு இப்படி டொயின்னு ஒரு நிமிஷம் வெளியில் வந்துட்டு தான் உள்ளே போகும். அவர் போல நான் காண்கிறேன் அப்படின்னு பாடியிருப்பாங்க. அதாங்க அவங்களுக்கு ஒன்றும் அந்த 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 13 வயசில் இந்த பாட்டு அவங்க ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க ஜென்சியம்மா. அவங்களுக்கு வந்து இயற்கையும் தமிழோ இல்லை இந்த காதலர்கள் பாடையதான் எதுவுமே இல்லை. டியூன் சொல்லி கொடுத்தாங்க, வார்த்தையை பார்க்குறாங்க, பாடுறாங்க, அத்தனை எக்ஸ்பிரஷனையும் அப்படியே நேச்சுரலாக கொட்டுறாங்க. அந்த அழகு தாங்க இந்த டியூன், அந்த அழகு தான் இந்த பாட்டு. அதைத்தான் நம்ம அப்படி அணுவணுவாக ரசித்தோம். நிறைய பண்ணணும்னு ஆசை இருக்குங்க. இந்த மாதிரி நிறைய பாடல்கள் இருக்குது. ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒரு வித்தியாசமான அனுபவம் நமக்கு கிடைக்கும். அந்த காலகட்டத்துக்கு நம்ம டிரான்ஸ்போர்ட் ஆகி ஒரு 5 நிமிஷம் நம்ம கவலைகள்லாம் மறந்து நம்ம சந்தோஷமாக இருப்போம். இந்த அனுபவத்தை உங்களுக்கு கியோஃபார் கொடுக்குதுன்னு நீங்கள் நம்பினீங்கன்னா, நம்ம இதை ஒரு நீண்ட நெடிய பயணமாக மாற்றணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒன்றும் செய்ய வேண்டாம். என்ன செய்யணுங்கிறது உங்களுக்கு தெரியும். எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், அவ்வளோதான். ஒரு நீண்ட நெடிய பயணத்துக்கு நாங்கள் எல்லாரும் தயாராக இருக்கோம், நீங்களும் தயாராக இருங்க. ஓகே, நாளைக்கு என்ன பாடல்? நாளைக்கு ஒரு இன்டர்நேஷ்னல் சாங் பின்னாடி போக போகிறோம். நல்லா ரீவைண்ட் பண்ணி 50s போயிட போகிறோம். இன்டர்நேஷ்னல் சாங்னா என்ன? ஒரு இன்டர்நேஷ்னல் டியூனு இங்கே வருது, அங்கே வருது, அங்கே வருது. கிட்டத்தட்ட ஒரு 6-7 மொழிகளில் அந்த டியூன் வந்து அத்தனை மொழிலையும் ஹிட்டு பாடினது நமக்கு தமிழில் வந்து ஒரு லெஜெண்டரி சிங்கர். என்ன பாட்டாக இருக்கும் இருக்கு? ராத்திரி முழுக்க யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக நாளைக்கு காத்தால உங்களுக்கு அந்த பாட்டு ஞாபகம் வந்துடும். அந்த பாட்டோட நாளைக்கு நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் வணக்கம்.